அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றோம். பங்குனி மாதத்தின் முதல் செலவு இதுவாக இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஒரு அற்புதமான தாந்திரிகத்தை சொல்லப் போகின்றேன். முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓர் அறிவிப்பு, வருகின்ற 27ஆம் தேதி நேரடியாக 50 பேருக்கு பணவசியத்தை ஏற்படுத்தும் தனதா யக்ஷினி என்ற ஒரு தெய்வத்தின் மந்திர உபதேசம் மற்றும் தீட்சை வழங்க உள்ளோம். நேரடி வகுப்பு, அந்த வகுப்பில் நிறைய பணவசிய தாந்திரங்களை உங்களுக்கு சொல்லித்தரப்புறேன். ஒரு நாள் முழுமையான வகுப்பு, காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடக்கக்கூடிய வகுப்பு, 50 பேருக்கு மட்டும் அனுமதி. வர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுபோக ஆனந்த கர்மயோகம் என்ற அற்புதமான உள்ளார்ந்த பயண பயிற்சி பற்றிய விளக்கம் தெரியணும்னா இலவச வாட்ஸ்அப் பயிற்சிக்கு வாங்க. அதனுடைய லிங்க் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே, அந்த வாட்ஸ்அப் குழுவோட லிங்க் இருக்குது, அதை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள். பங்குனி மாதத்தின் முதல் நாள், பங்குனி மாதத்தின் முதல் நாள் அதாவது 15/3/2022 பங்குனி 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதோஷம், அந்த அன்னைக்கு முதல் நாளில், பங்குனி முதல் நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முதல் செலவு பால் வாங்குங்க. முதல் செலவு பால். அந்த பால் வாங்கி கொஞ்சம் காய்ச்சாத பாலை பூமி தாய்க்கு ஒரு 3 சொட்டு பூமி தாய்க்கு கொடுங்க. பூமி தாய்க்கு அப்படியே 3 சொட்டு. அடுத்தது ஒரு 1/4 டம்ளர் பால், காய்ச்சாத பாலை கூட இறைவனுக்கு முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் பாலை காய்ச்சிங்க. அந்த இறைவனுக்கு வைக்கிற பால் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் கூட போதும், ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் கூட போதும். அதன் பிறகு அந்த பாலை எடுத்து காய்ச்சி பயன்படுத்தி கொள்ளுங்கள், சரிங்களா? இப்படி பால் வாங்க போகிறது ஒரு சூட்சமாக இருக்குது, என்ன தெரியுங்களா? நீங்கள் காலை எழுந்து பல்விளக்கி குளித்து அதன் பிறகு தான் இந்த தாந்திரிகத்தை செய்யணும். சும்மா குளிக்காமல் எதுவும் செய்யாமல் போய் பால் வாங்குறதுல எந்த விதமான மகத்துவமும் கிடையாது. வாங்க வேண்டாம்னு சொல்லலை, மகத்துவமும் கிடையாது. பங்குனி மாதத்தில் முதல் நாளாவது எழுந்த உடனே குளித்து விட்டு முதல் செலவு பால் வாங்க வீட்டுக்கு, அல்லது முதல் செலவாக மல்லிகை பூ வாங்க. மல்லிகை பூ வாங்கி இறைவனுக்கு கொஞ்சம் வீட்டில் இருக்க இறைவனுக்கு வைத்து விட்டு வீட்டில் இருக்க சகோதரிகளுக்கு, அதாவது உங்கள் சகோதரிகள், உங்கள் மகள், உங்கள் மனைவி, உங்கள் தாய், யாருக்காவது கொஞ்சம் பூ வாங்கி கொடுங்க. பங்குனி மாதத்தின் முதல் செலவு. நான் சொன்ன இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்படும். முயற்சி செஞ்சு பாருங்கள், எவ்வளவோ முயற்சி செய்கிறோம், எதையும் முயற்சி செஞ்சு பாருங்கள். பங்குனி மாதத்தின் முதல் செலவு இந்த 2 பொருளில் ஏதாவது ஒன்றாக இருந்தால் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். 1, மல்லிகைப்பூ; 2, பால். 2 நீங்கள் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா குளித்து விட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி அதன் பிறகு போய் வாங்கணும். அப்போ தான் நான் சொன்ன அந்த மகிமை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.